விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். சுட சுட தேர்தல் நிலவரம் பற்றி என்னென்ன தகவல்கள் நமக்காக அவர் கொடுக்க இருக்காரு நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஷாமலா, வணக்கம். எல்லாமே சுட சுடா இருக்கு, எல்லாம் சுட சுட ஜிலேபியா இருக்கு. ஹரியானாவில ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி வந்து பிஜேபி சென்று கொண்டிருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் ஃபுல்லா வேற ட்ரெண்ட் தான் சொன்னாங்க. காங்கிரஸ்கான வந்து வெற்றியைத்தான் வந்து அது பிரதிபலித்தது. ஆனா நிலைமை அப்படியே மாறி இருக்கிறது. என்ன பாக்குறீங்க இந்த ஹாட்ரிக் வெற்றி மூலமா மக்கள் என்ன மெசேஜ கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறீங்க? ஏன்னா பல குறைகளை சொன்னாங்க, அக்னி வீருனாங்க, வினேஷ் போகட்டுனாங்க, அதாவது நிறைய வந்து வந்து நம்ம களத்துல பார்த்தோம் பிரச்சாரத்துல. இப்ப மக்கள் என்ன சொல்லியிருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, கரெக்டா சொல்றீங்க ஷாமலா. ஒரு விதமான ட்ரெண்ட் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸிட் போல் மாதிரியும் போற பத்திரிகைக்காரங்களும் ஒரே பதிலாவும் இருக்கு, ஒரே சேஞ்சுக்கு மூடு இருக்கு எல்லாம் சொன்னாங்க. ஆனா தேர்தல் இதுல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வெளில வருது, ஒண்ணு. இரண்டாவது வந்து இதுல என்னன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட். நம்ம தான் வரோம், இவங்க 10 ஆண்டு காலம் பண்ணியாச்சு, இவங்க இது இல்லை. அண்ட் முழுமையாக காங்கிரஸ் ஹைகமாண்டு எல்லாம் பூபேந்தர் சிங் ஊட தலைவர்ல போட்டாங்க. அவர் பெரிய ஜாட் தலைவர். அண்ட் ஜாட் சமுதாயம் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லைன்னா அவங்க ரொம்ப இதாயிட்டாங்க. ஹரியானாவோட சமூக நிலையை பார்த்தீங்கன்னா ஜாட் எப்போ டாமினேஷன். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு டாமினேஷன் இருக்குதோ அதனால அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும் தேர்தல் டயத்தில், கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உண்டு. ஜாட் வந்து ஒரு டாமினேட்டிங், இது அவங்க அவங்க வந்து என்னென்னா அவங்க டாமினேஷன் பார்த்தீங்கன்னா மினி இருந்திருக்காங்க. பூபேந்தர் சிங் ஊடா வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி எல்லாத்துலேயும் அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. அது டாமினேட் பண்ணதுனால என்ன ஆகும்னா ஜாட் அல்லாத சமுதாயம் இருக்கு பாருங்க, அதுல தலித்து அப்புறம் பின்தாங்கிய செக்ஷன் ஓபிசிஸ். ஏன்னா இப்ப ஜாட்டோட போராட்டம் என்னன்னா அவங்களையும் ஓபிசி டிக்ளேர் பண்ணணும்னு. எப்படி மராட்டா மகாராஷ்டிரால சொல்றாங்களோ, பட்டேல் குஜராத்ல சொல்றாங்களோ, அது அவங்களுக்கு ஒரு டிமாண்டு. ஆனா பொருளாதார ரீதியில அவங்க கொஞ்சம் வெரி பவர்ஃபுல் கம்யூனிட்டி, விவசாயிகள். ஆனா எல்லாரும் ஜமீன்தாரா இருப்பாங்க, அவங்க வயல்ல தான் இந்த தலித் வேலை செய்வாங்க. சோ இவர் பூபேந்தர் சிங் காங்கிரஸ் திருப்பி வருது வருது சொன்ன உடனே மற்ற சமுதாயங்கள் எப்போதுமே பாருங்க பிஜேபி வந்து அவங்கள ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருக்காங்க. போன தேர்தல் 2014 நடந்த தேர்தல் சரி 19 சரி பிஜேபியோட ஃபார்முலா என்னடா, ஜாட் எல்லாரும் காங்கிரஸோட இருக்கிறதுனால ஜாட் அல்லாத கம்யூனிட்டிஸ் நான் ஜாட் கம்யூனிட்டி எல்லாம் பாருங்க, அதுல ஓபிசி சைனி தலித்து இவங்க எல்லாரும் பிஜேபி அவங்கள ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அவங்கள இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஓட்டு, அந்த சப்போர்ட் பேஸ். அதனால்தான் தேர்தலில் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்து, அதாவது 2014 வந்த போது கட்டரை போட்டார் மனோகர்லால் கட்டர் வந்து, அவர் பஞ்சாபி கத்ரி, பல பஞ்சாபிஸும் இருக்காங்க ஹரியானாவில். ஸோ அதில் கத்ரி 9 ஆண்டு காலம் இருந்தார், ஊழல் இல்லாத அரசு கொடுத்தாரு. ஆனால் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் நம்ம கொஞ்சம் ஜெயலலிதா மாதிரி ரொம்ப ஒரு இதுவா இருந்தாரு, அதனால கொஞ்சம் அதிருப்தி இருந்தது. அதை லாஸ்ட் மினிட்ல பிஜேபி என்ன பண்ணாங்க, மாத்திட்டாங்க. அவர் கூட வேலை செஞ்ச நாயப் சாயினியை போட்டாங்க. சாயினி ஒரு அனதர் கம்யூனிட்டி, சாயினி ஒரு ஓபிசி கம்யூனிட்டி. ஸோ இதுல இவங்க பண்ணாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு தெரிய 10 ஆண்டு காலம் நம்ம ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு எல்லாமே அகேன்ஸ்டா இருக்குது, ஆன்டி இன்கம்பசிட் இருக்கு. அதனால தீவிரமா வேலை, தீவிரமா பிரச்சாரம், கேண்டிடேட் செலெக்ஷன்லயே ரொம்ப பார்த்து பார்த்து நிறைய பேரை மாற்றினாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஏன்னா நம்ம எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு ஹங்க, அதாவது ஹங் அசம்பிளி வந்துருச்சா கூட நமக்கு பரவாயில்ல, முழுமையாக காங்கிரஸ் வெற்றி போகக்கூடாது. அந்த அதே நேரத்தில் காங்கிரஸ் பக்கம் பாருங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸ். இதை தவிர்த்து காங்கிரஸ்ல இன்னொரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸோட கால்குலேஷன் ஜாட்டியை நம்ம கையில் வச்சுப்போம், தலித்தி கையில் வச்சுப்போம், சிறுபான்மையர் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அவங்களும் நம்ம கூட இந்த ஃபார்முலா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதில் என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா, தலித்தை கூட வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. கடைசி நேரத்தில் காங்கிரஸ் விட்டு போன தலித் லீடர் கூட திருப்பி கொண்டு வந்தாங்க, அசோக் தன்வர் போல தலைவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. இருந்தும் காங்கிரஸ்லேயே இருக்கிற ஒரு ரொம்ப சீனியர் லீடர் குமாரி செல்ஜா, அவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஊடாக்கும் ஆகவே ஆகாது.
டிக்கெட்டு கொடுக்கும்போது சரி, அவங்க ஆளுக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல, எல்லா தங்க ஆளு கொடுத்தாங்க, அதனால் அவங்க பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. ஒரு விதமாக மெசேஜ் என்ன போச்சுன்னா, இந்த புபேந்தர் சிங் ஊடால் எல்லாமே ஜாட்டுக்கு தான் நடக்குது, தலித்து கூட யாரும் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் பாருங்க, இது கிரவுண்டில் ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது காங்கிரஸ் மேலிடம் புரிஞ்சுட்டுது, ஆனால் லேட்டாக புரிஞ்சுது, அதை புரிஞ்சுக்கல. இதை தவிர்த்து ராகுல் காந்தி வந்து என்ன பண்ணாரு, அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணார். இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அமெரிக்காவில் போய் இந்த காலிஸ்தானி இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக கொஞ்சம் அங்கே சத்தம் பண்ணிட்டு வந்தார். ஒரு சீக்கியருக்கு தலையில டர்பன் கூட கட்டிக்க உரிமை இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் ரியாக்ஷன் ஆச்சு. ஹரியானால அது ஒன்றும் ஜாஸ்தி ரியாக்ஷன் பண்ணித்து. எதுக்கு இவர் அங்கே போய் இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் எதுக்கு என்கரேஜிங்காக பேசுறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதா? சீக்கியர்களுக்கு என்ன அவங்க கட்டிக்க முடியாதா, தலப்பா கட்டிக்க முடியாதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இந்த மாதிரி அதெல்லாம் பாருங்க, அது வேற கொஞ்சம் ஆட் பண்ணித்து. இதை தவிர்த்து காங்கிரஸ் எப்படி லோக்சபா தேர்தல் ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க பாருங்க, அக்னிவீர் வந்துருச்சு, அதனால எங்களை இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது இராணுவத்துல, விவசாயிகளுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படி இப்படி பண்ணாங்க. ஆனா விவசாயிகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு கட்டர். இதை தவிர்த்து பிரதமர் மோடிய திட்டங்கள் இருக்கு பாருங்க, வருஷத்துக்கு 6000 ரெண்டு தரம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பல விஷயம் அது கிரவுண்ட் லெவல்ல இருக்குது. இருந்தும் பிஜேபிக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம 10 வருடம் இருந்துட்டோம், மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பாங்க, சரி நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம்னு இவங்க போனாங்க. ஆப்போசிட் சைட்ல ஃபுல் இது ஹூடாவோட டாமினேஷன். அங்க என்னன்னா, அவர் என்ன பண்ணாரு, காங்கிரஸ்ல 2 CM கேண்டிடேட், தகப்பனார் பூபேந்தரும் பூபேந்தர் சிங் ஊடாவும் கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட் பையன் தீபேந்தர் சிங் ஊடாவும். நல்ல ஓட்டு வந்துருச்சுன்னா, நல்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னா பையனை உட்காந்து நினைச்சாரு. அங்க குடும்ப அரசியல் அதே, அப்படி வரலன்னா நம்ம தான் மேனேஜ் பண்ண பண்ணலாம். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா, அங்க நிறைய ரிபல் கேண்டிடேட்ஸ் டிக்கெட் கிடைக்காதவர்கள்லாம் நின்றாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத எதிர்மறையா இருந்த சக்திகள் காரணமாக காங்கிரசுக்கு ஒரு பெரிய இழுவை ஏற்பட்டுச்சு. இப்பவும் எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் வைக்கிறத பார்க்க முடியுது. ரிசல்ட் ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப வந்து தாமதமா தான் வந்து அந்த வெப்சைட்ல வந்து பதிவு ஏற்றப்படுகிறது, ரொம்ப டிலே பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அழுத்தம் காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு கூட அவர் சொல்றாரு. சொல்லுங்க, லோக்சபாலையும் நாடாளுமன்ற தேர்தல் போதும் இதே பிரச்சனை தான் வந்தது, அந்த பிரச்சனை ஏன் இன்னும் சரியா ஆகல, இல்ல உண்மையிலேயே அதான் பிரச்சனையா? இல்ல, நான் ஜெயிக்கலன்னா எனக்கு இவிஎம் மேல எப்படி நம்பிக்கை வரும்? இப்ப தேர்தல் ஆணையத்துல இருந்து லேட் ரிசல்ட்டா வந்தானே, சீக்கிரம் வந்தானே, முடிவு ஒண்ணுதானே இருக்க போகுது. அப்புறம் என்னங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப தனியார் சேனல்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்க அவங்க வேற விதமா காமிப்பாங்க. ஆக்சுவல் லீடு பிளஸ் ட்ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நிறைய காமிப்பாங்க. இந்த தூர்தர்ஷன் பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனோட இதோட கனெக்டடா இருக்கும், அவன் ஆக்சுவல் ஃபிகர்ஸ் காமிப்பாங்க. அது கொஞ்சம் முள்ளாதான் போயிட்டு இருந்தது, பட் அதுலயும் யாரு எங்கெங்க ஜெயிக்கிறாங்களோ அது காமிச்சுட்டே இருந்தது. பட் உங்களுக்கு இந்த சேனல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, பிரைவேட் சேனல்ஸ், அதை எல்லாரும் பாக்குறாங்க. அந்த பிரைவேட் சேனல் என்னன்னா, அவங்க கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன், இது கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்ஷன். அது காங்கிரஸ் தான் சார் முன்னிலையில இருந்தது, ஹரியானால வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப இடங்கள்ல முன்னிலை அப்படின்னு தான் எடுத்து ஓபன் பண்ண உடனே அப்படி ஒரு இதுதான் நமக்கு பிக்சர் தானே அங்கிருந்து கிடைச்சது இல்லையா? அல்ல, பட் அப்புறம் தானே அந்த ட்ரெண்ட்ல மாற்றம் வந்ததை பார்க்க முடியுது. இல்ல சாமலா, கவுண்டிங் ஆரம்பிக்கும் போது அந்த போஸ்டல் பேலட்ல ஆரம்பிப்பாங்க, அப்புறம் இவிஎம் ஒன்னொன்னா ஆரம்பிப்பாங்க, 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 8 ரவுண்டு கூட போகும். ஆனா இவங்க என்ன கான்பிடன்ஸ்னால என்ன பண்ணிட்டாங்க, காலையிலே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போஸ்டல் பேலட்ல பட்டாசு வெடிச்சாங்க, அதை தவிர்த்து அங்கங்க இந்த ஜிலேபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, ஹரியானால இவ்வளவு நல்ல ஜிலேபி கிடைக்கிறது, என் தங்கச்சி பிரியங்கா காந்தி கூட ஒரு பெட்டி எடுத்துன்னு போறேன் ஜிலேபி முழு, அதெல்லாம் கூட காமிச்சாரு மீட்டிங்ல. அண்ட் ஹரியானால ஜிலேபி ஃபேக்டரி வைக்கணும்னாரு. நீங்க ஜிலேபி ஃபேக்டரி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாங்கிரிக்கே ஃபேக்டரி கிடையாது, ஜாங்கிரிக்கே தமிழ்நாட்டுல ஃபேக்டரி கிடையாது, ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ பண்ணி போடுவாங்க. இவர் அங்க பார்த்துட்டு இதுல வேலை வாய்ப்பு வரும், இது பிஜேபி பண்ண மாட்டேங்கிறது, ஜிலேபி ஃபேக்டரி அப்படி இப்படிலாம் சொன்னாரு. அதனால இந்த தடவை காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, நம்ம ஜெயிச்சுட்டா எல்லாருக்கும் ஜிலேபி கொடுக்கலாம், இல்லைன்னா வட இந்தியாவில லட்டு கொடுப்பாங்க, லட்டு அது நம்ம பூந்தி லட்டு இல்லாத இந்த தனிய இந்த லட்டு சின்னதா இருக்கும், சின்ன அதாவது அதே பூந்தி சின்ன பூந்தி, அதுல இது சாஃப்ரான் போட்டிருக்கும் இல்ல அந்த கேசரி பவுடர் இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும், சின்ன சின்னது, அது அப்படியே ஒரே இதுல வாயில திடிச்சிருவாங்க.
ஆனா இந்த தடவை என்னன்னா ஜிலேபி கொடுக்கல ஆரம்பிச்சாங்க. கடைசியில பாருங்க, பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ல ஜிலேபி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கரெக்டா இது ஃபேக்டரியில இருந்து வரல, இந்த அல்வா கடையில இருந்து வந்தது. இதுல வேற ஒண்ணும் இல்ல ஷாமிலா, கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ். ரெண்டாவது, பல விஷயங்களை சொல்லிட்டே போனார் ராகுல் காந்தி. இதாயிடுச்சு இதாயிடுச்சு, இது மோசமா போறது அது மோசமா போறது, அதை முழுக்க மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவரு அந்த 52 99 போனது காங்கிரஸுக்கு ஆச்சு, மோடி போயாச்சு, இதை இன்னும் இதை ஒழிஞ்சாச்சு, ஒன்றும் இந்த அரசே கிடையாது, நம்ம தான் வர்றோம், காங்கிரஸ் தான் பவுன்ஸ் ஆகுது, சரி ஒரு மூடு மாறிடுச்சு. பட் ஓரொரு மாநிலத்திலும் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அந்த காங்கிரஸ் இருக்கு பாருங்க, அது பாதிச்சிருச்சு. அதை தவிர்த்து ஒரு பெரிய விஷயம் ஆச்சு என்னன்னா, நம்ம யோகி ஆதித்யநாத் கேம்பெயினுக்கு போனார், அமித்ஷாவும் அந்த கேம்பெயின்ல மென்ஷன் பண்ணார், என்ன தனியா நின்னீங்கன்னா தலை சீவிடுவாங்க, தனித்து நின்னோம் தான். அதாவது என்ன மெசேஜ், இந்துக்களுக்கு கட்டோகேத்தோம் கட்டோகே, அதாவது நீங்க டிவைட் ஆன பாண்ட் ஆறுதுன்னா டிவைட் ஆறுது, இஃப் யூ கெட் டிவைடட் யூ வில் ஃபால், யுனைட் அதனால ஒரு விதமாக பல. ஏன்னா இப்ப பாருங்க, ஒண்ணு காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சில சக்திகள் எது முன்ன பேசாம இருந்தோ அதுகெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டாங்க, அந்த பிக்சரும் அங்க போச்சு. அதை தவிர்த்து மீவாட்னு ஒரு இடம் இருக்குது, மீவாட்னு ஒரு இடம், அந்த இடத்துல பாருங்க கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனல் கலவரம் ஏற்பட்டது. அதாவது சிவராத்திரி ப்ரொசஷனா இருக்கட்டும், ராமநவமி ப்ரொசஷனா இருக்கட்டும், முதல் முறையாக அந்த ப்ரொசஷன்கள்ல தாக்கப்பட்டது. அப்ப என்ன வந்துருச்சு, இது என்ன, ஏன் இவங்க எல்லாம் அசர்டிவ் ஆகிட்டு வராங்க, அங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற சக்திகள் ஏன் ஆக்டிவ் ஆகுது, எங்கேயாவது பிரைம் மினிஸ்டர் இதாகிட்டு வரா, வீக் ஆகிட்டு வரா, பிஜேபி அது அந்த ஃபீலிங்ஸும் ஒரு அண்டர் கரண்ட் இருந்து அந்த இடத்துல காங்கிரஸ் ஓட்டு போடுற இடங்கள். ஸோ அதனால மற்ற இடத்துல ரியாக்ஷன் இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அதாவது ஒரு பயத்தை பரப்புறதுக்கான பிரச்சாரம், அந்த பிரச்சாரம் ஒரு தடவை ஒர்க் பண்ணிது, ரெண்டாம் தடவை ஒர்க் பண்ணல. ஏன்னா இந்த தடவை அதே தான் சொன்னாங்க, திருப்பி பிஜேபி வந்தனா இட ஒதுக்கீடு போயிடும், இதாயிடும் அதாயிடும் இதாயிடும், அதை முழுமையா மக்கள் நம்பல. ரெண்டாவது, அதாவது ஊடா தலைமையில இருந்த 10 காங்கிரஸ் ஆட்சிக்கும் இந்த 10 காலம், அதுல 9 காலம் கட்டர் இருந்த காலத்துலயும் பாத்தீங்கன்னா ஊழல் கம்மியா இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க பெரிய ஊழல் கம்மியா இருக்குது, பிக் அதை சொல்லுவாங்களே பிக் டிக்கெட் கரப்ஷன் இருந்தது. அப்புறம் பல விஷயங்களை மாத்திட்டாரு. அதாவது இவர் கேம்பெயின்ல கூட பிரதமரே சொன்னார், என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நான் பரிச்சு நான் கர்ச்சி, அதாவது நீங்க இன்ஃபுளுஸ் ஜாக் யூஸ் படுத்தி இன்ஃபுளுஸ்க்காக வேலை கிடைக்கிறது இல்லை, இல்லை பணம் கொடுத்து வேலை இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய மாறப்பட்டது. இது முன்னெல்லாம் இந்த ட்ரெண்ட் இருந்தது, ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கிளர்க் போஸ்ட்டுக்கு இவ்வளவு, இந்த கிளாஸ் 1 போஸ்ட், கிளாஸ் 2 போஸ்ட், கிளாஸ் 3 போஸ்ட்லாம் ரேட் சார்ட்டே இருந்தது காங்கிரஸ் டைத்துல, அதெல்லாம் இதுக்கு நிறைய குறைஞ்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கட்டர் ஒரு ஆனஸ்ட் பர்சன், ஆனா ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா பர்சனல் டீலிங்ஸ் கொஞ்சம் இதுவா இருப்பாரு. அது இன்னொரு விஷயம் சாம்பலா, எந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் ஆனஸ்டோ அவங்க கொஞ்சம் இரிட்டேட்டடா ஆவாங்க. சரி, கப்பாட்டு ஊழல் தலை தலைவர்கள் எப்போதுமே சிரிச்சு பேசுவாங்க. இது நான் பார்த்திருக்கிறது வட இந்திய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட சிரிச்சு இனிமையா பேசுறாங்களோ அதை புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு புது பிரச்சனை வேண்டாம். நேர்மையா இருக்கிறவங்க தான் இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க, நம்மளையே சொல்றாங்களே நம்ம எவ்வளவு நேர்மையா பண்றோம் அந்த ஒரு இது இருக்கும், நம்ம எவ்வளவு ஸ்ட்ரைட்டு. ஸோ அதனால கட்டருக்கு அந்த இமேஜ் இருந்து இருந்தும் அதனால்தான் கட்டருக்கு நிறைய வேலை செஞ்சு அவர் கடைசியில பிஜேபி மாத்திட்டாங்க. இருந்தாலும் கூட வினேஷ் போகாட் அப்படிங்க அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், மக்கள் அந்த இடத்துல வந்து என்ன யோசிச்சு வாக்களித்திருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவங்க கூட ரொம்ப முதல்ல ட்ரெயில் பண்ணிட்டு இருந்தாங்க ஷாமிலா, வினேஷ் போகத் ரொம்ப ட்ரெயில் பண்ணி. ஏன்னா இந்த தடவை காங்கிரஸோட கேம்பெயின் என்னன்னா கிசான், பேல்வான் ஆர் ஜவான், இந்த 3 பேர் அஃபெக்டட்னாங்க. கிசான் நம்ம விவசாயிகளுக்கு சரியா பண்ணல, பேல்வான்னா ரெஸ்லர், இவங்களுக்கு சரியா. ஆனா அந்த ரெஸ்லர் அஜிடேஷன் பின்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு. ஆனா தீபேந்தர் ஹூடாக்கும் இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ல அவருக்கும் அந்த இதை போஸ்ட் பிடிக்கணும்னு இருந்தாரு. அப்புறம் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் பாலிடிக்ஸ்ல அப்பார்ட் ஃப்ரம் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு, பிரஜ் பூஷன் சிங் இருந்தார் பாருங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேர்மன், பிஜேபி எம்பியா இருந்தார், அவர் மேல குற்றச்சாட்டு தனியா இல்லாட்டி கூட அங்கே ஒரு டசில் இருந்தது அந்த ஃபெடரேஷனை பிடிக்கிறது.
ஹரியானால இருக்கிற முக்காவாசி இந்த வீரர்கள்லாம் ஹரியானாலேருந்து வர்றதுனால இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு சண்டை இருந்து அதுல ஊடா தரப்புலேருந்து ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அதனால இந்த விக்னேஷ் போகத்தை என்கரேஜ் பண்ணாங்க. பட் இருந்து அவங்க ஜெயிக்கணும், ஏன்னா அவங்க பாருங்க அந்த இடத்துல அந்த ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டுவன்சில முழுமையா ஜாட்டு இது வில்லேஜ் கான்ஸ்டுவன்சி இவங்க ஜெயிச்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு கூட இன்னைக்கு முதல் ரவுண்டு 3-4 ரவுண்டு அவங்க ட்ரெயில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நான் என்ன சொல்றது மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. இந்த லீடு ரொம்ப பெரிய ஜாஸ்தி லீடு இருக்கிற மாதிரி தெரியல. அதே நேரத்துல இப்ப இவ அதாவது ராகுல் காந்தி அவர்களோட பிரச்சாரம் வந்து ஹரியானால எடுபடலன்னு சொல்றோம், ஆனா ஜம்மு காஷ்மீர்ல எடுபட்டு இருக்கா. ஜம்மு காஷ்மீர்ல வந்து காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சியுடைய அந்த கூட்டணி தான் வெற்றியை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. சோ அதை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம், மக்கள் என்ன மெசேஜ் அங்க கொடுத்துருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா யூனியன் பிரதேசம் ஆக்கியது தவறு அப்படின்ற ஒரு உணர்வை அங்க வெளிப்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது, அப்படிதான் பாக்குறீங்களா? இல்லை கரெக்டா, நீங்க நான் ரொம்ப நல்லா எடுத்து சொல்றீங்க. ஆனா அந்த வெற்றி காங்கிரஸோட வெற்றி இல்லை, காங்கிரஸோட பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் பெர்ஃபார்மன்ஸ் எங்க எதிர்பார்த்தாங்க, காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு டைரக்ட் ஃபைட் ஜம்முல, அது காஷ்மீர் வேலியில நேஷனல் கான்ஃபரன்ஸ் பிடிபி அதோட காங்கிரஸ் அலையன்ஸ். உமர் அப்துல்லாவே ஒரு ஒரு 10 நாள் முன்னாடி வருத்தப்பட்டாரு, காங்கிரஸ் எவ்வளவு போட்டியிடணுமோ எந்த வீரத்தோட போட்டியிடணுமோ அவ்வளவு போட்டியிடல ஜம்முலன்னாரு. அந்த இடத்துல அதே நேரத்தில் ஜம்முல பாருங்க, இது எல்லாம் ஆரம்பம் இதுக்கு எல்லாத்து பின்னாடியும் இந்த 5 ஆண்டு காலம் முன்பு ஆர்டிக்கல் 370 நாட்டிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி யூனியன் டெரிட்டரி ஆக்கினாங்க. ஏன்னா முதல்ல தீவிரவாதத்தை ஒழுக்கமாக முடிக்கணும், அதை முடிவு பண்ணிட்டு தான் அப்புறம் தான் இதை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணணும்னு வளர்ச்சி திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க. பிஜேபிக்கு என்ன பிரச்சனை ஆச்சு பாருங்கன்னா, 370 இருக்கிறவரில் ஜம்மு மக்கள்லாம் முழுமையாக பிஜேபி பக்கம், ஏன்னா அதை எதிர்க்கிறாங்க. ஜம்மு மக்கள் பெரும்பாலும் இந்துக்கள், அவங்களுக்கு இந்த ஜம்மு காஷ்மீர்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் காஷ்மீர் வேலிக்கு, டெல்லியில இருந்து எவ்வளவு பணம் வந்தாலும் காஷ்மீர் வேலியில செலவழிக்கப்படுறது. ஏன்னா அவங்க எல்லாரும் முஸ்லிம்ஸ், நம்ம இந்துஸ், நம்மளை கண்டுக்கிறது இல்ல, அங்கதான் செலவழிக்கிறான்னு எப்போதும் ஒரு குறை இருந்துச்சு. 370 நாந்த உடனே ஒரே பிஜேபிக்கு சப்போர்ட், நல்ல சப்போர்ட். ஆனா அதே நேரத்துல 5 ஆண்டு காலத்துல நமக்குன்னு ஒண்ணு சரியா பண்ணலையே அவங்க, அதனால ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தியோட காரணம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருப்பாருங்க, 43 தொகுதியில பாத்தீங்கன்னா 28 தான் பிஜேபிக்கு வந்தது. எப்ப பிஜேபி எதிர்பார்த்தாங்க நிறைய வரும், அது வரல. அதே நேரத்துல காங்கிரஸ் இவ்வளவு அதிருப்தி இருக்குது தெரிஞ்சு நிறைய பண்ணிருக்கணும், ஆனா ஜம்முல சரியாவே போட்டியிடல. அங்க காங்கிரஸ் உள்பூசல், காங்கிரஸ்ல இருக்கிற டிக்கெட் கொடுக்கறது வச்சுட்டு பிரச்சனை, பணத்தை வாங்கிட்டு டிக்கெட் கொடுக்குது, இது காங்கிரஸ்ல ரொம்ப பிரச்சனை. இது ஹரியானாலயும் இந்த பிரச்சனை இருக்குது, பணத்தை வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு, டிக்கெட்டை கொடுத்தாங்கன்னு அந்த மாதிரி இங்கேயும் இருந்து அதில் இதாயிடுச்சு. ஆனால் இப்போ பெரிய மெசேஜ் ஏன் நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கும் அது உமர் அப்துல்லாக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் வந்தது காஷ்மீர் வேலியில், அது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, காஷ்மீர் வேலியில் இருக்கிறவங்களும் சரி ஜம்முல இருக்கிறவங்களும் சரி ஒன்று நல்லா தெரியும், ஆர்டிக்கல் 370 திரும்பி வராது. அதை எந்த கட்சியும் அவ்வளோ ஆட்சி பிடிக்க முடியாது, டெல்லியில் திருப்பி கொண்டு வருது, அது முடிச்சு போன கதை. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு வருத்தம் இருக்குது, என்ன அது காஷ்மீர் வேலியில அது ஒரு இமோஷனல் இஷ்யூ வேற பண்ணாங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸ் சரி பிடிபி சரி, காங்கிரஸ் அதை பத்தி பேசல. ஏன்னா 370 பேசினா வெளியில உதைக்கும், நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க எப்படியா திருப்பி கொண்டு வரேன், ஆனா எல்லாருக்கும் தெரியும் திருப்பி கொண்டு வரேங்கிறது அது சும்மா சொல்றதுக்கு. பட் ஒரு இமோஷனல் இஷ்யூ என்னன்னா, இவ்வளவு பெரிய ஃபுல் ஃபிளட் ஸ்டேட்டை யூடியா பண்ணிட்டாங்களே, அந்த கோவம் மக்கள் மத்தியில காஷ்மீர் வேலையில அதிகமா இருக்கு. இல்ல ஆனா தொடர்ந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, மீண்டும் அது மாநிலம் ஆக்கப்படும், இது ஒரு டைம் பீயிங் அரேஞ்ச்மெண்ட் தானே ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது, அது சரியா நம்ம அதை எடுத்துட்டு போலையா, பிஜேபி வந்து அதை சரியா சொல்லலையா மக்கள்கிட்ட? இல்ல அது சொன்னாங்க, ஆனா அதே நேரத்துல அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, ஆர்டிக்கல் 370 ஆத்தின ஒரு வருத்தம் இருந்து பாருங்க காஷ்மீர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த வருத்தம் என்னாச்சு, நம்மள ஒரு லோ கிரேட் பண்ணிட்டாங்க, டிகிரேட் பண்ணிட்டாங்க, டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க, அது அவங்க மனசுல இருந்தது, அதை இவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. பிடிபி பாருங்க, அந்த எக்ஸ்பிளாய்டேஷன்ல பிடிபிக்கு லாபம் கிடைச்சிருக்கணும் இல்ல, ஆனா பிடிபிக்கு போல. என்ன காரணம், மெஹபூபா முஃப்தி தீவிரவாதிகளுக்கு சாதகமா அப்போதும் பேசுவாங்க,
கடந்த முறை அவங்க வந்து ஒரு கூட்டணியில இருந்தாங்கன்றது கூட ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா இதுல கூட எக்ஸிட் போல்ல 7 இடம் சொன்னாங்க, ஆனா அந்த அளவுக்கு கூட வரல. அவங்களுடைய மகளும் வந்து தோல்வி முகத்துலதான் இருக்காங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த கூட்டணி மக்களுக்கு திரும்ப வந்துருமோ, ஒரு அந்த நம்பிக்கையின்மை கூட ஒரு காரணமா இருக்கலாமா? இதுல ஷாமலா, என் வாயிலிருந்து நீங்க வார்த்தைகள் எடுத்துட்டீங்க, அதுதான் காரணம். மேபூபா இவ்வளவு பேசியும் பிஜேபியோட ஒன்னா சேர்ந்து ஆட்சியில உட்கார்ந்து முதல்வரா இருந்தாங்கல்ல, ஒரு 2 ஆண்டு காலம் ஓட்டினாங்களே, அது அது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவர் 6 வருஷம் சிஎம் இருந்திருக்காரு, ஃபருக் அப்துல்லா. இவர் வாஜ்பாய் டயத்துல என்டிஏல இருந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் பிஜேபி கிட்ட போனது கிடையாது, வாஜ்பாய் காலத்துக்கு பிறகு. சோ இப்ப என்ன மக்கள் நினைச்சாங்க, அதே நேரத்துல பாருங்க இன்னொரு விஷயம் நடந்தது. பல தீவிரவாதிகள், பல தீவிரவாதிகளோடு தொடர்புள்ளதாக குற்றச்சாட்டுல ஜெயில இருந்தவர்கள், லைக் இன்ஜினியர் ரஷீதுங்கிறவர் பாருங்க, லோக்சபா ஜெயில இருந்து ஜெயிச்சாரு, அப்புறம் அவரை விடுவிச்சாங்க. இப்போ போய் கம்பெயின் பண்றது, இப்ப திருப்பி உள்ள போனா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்ப உள்ள போன மாதிரி அவங்களெல்லாம் வச்சு இந்த ஓட்டை டிவைட் பண்றதுக்காக பிஜேபி ஒரு பிளான் போட்டாங்க. அது மக்கள் புரிஞ்சுட்டாங்க, அது காஷ்மீர் வேலையில நமக்கு தேவை இந்த வளர்ச்சி திட்டங்கள் எது மத்திய அரசு துவக்கி வச்சிருக்கா தொடரணும். பாருங்க காஷ்மீர் வேலையில மக்கள் ஒத்துக்கிறாங்க, பல திட்டங்கள் அமல் ஆயிருக்கு, வளர்ச்சி திட்டங்கள் அமல் ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல் திறக்கப்பட்டிருக்கு, மகளிர்களுக்கான வேண்ட சலுகைகள்லாம் தரப்பட்டிருக்கு, டால் லேக்ல கிளீன் அப் ஆயிருக்கு, டூரிசம் ஒண்ணு அட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம் இருக்கு, ஸ்ரீநகர்ல பல டூரிஸ்ட் அரைவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன்னா அங்க பொருளாதாரம் அதுல டிபெண்ட். பட் இதெல்லாம் ஆனாலும் உள்ளுக்குள்ள என்ன எல்லாம் சரி, ஆனா பிஜேபி ஓட்டு போடக்கூடாது, ஏன்னா அது முஸ்லிம் ஏரியா, அது அந்த முஸ்லிம் மைண்ட் செட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ராங் காஷ்மீர்ல வேற யாரும் ஒத்துக்கிறாங்க. நிறைய ஆயிருக்கு, பல பத்திரிகாரர்களை போய் கேட்ட போது இந்த 5 காலம் ஒண்ணுமே நடக்கலையா எல்ஜி தலைமையில. இப்ப பாருங்க கிரண் பேடி டயத்துல புதுச்சேரியில பல்வேறு மாற்றங்கள்லாம் வந்தது, நல்லதாச்சு. அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கல, அது வேற விஷயம். மக்கள் மத்தியில கிரண் பேடி பாப்புலரா இருந்தாங்க. இங்க ஜம்மு காஷ்மீர் என்னன்னா எல்ஜி கீழே பல மாற்றங்கள், சில தீர்த்தங்கள், ஊழல் இல்லாம சில காரியங்கள், இதுவரையில் அடைச்சு போன சாக்கடையெல்லாம் கிளீன் ஆச்சு, சொல்ல போனா பல விஷயங்கள் ஆச்சு. ஆனா இருந்த மக்களுக்கு என்ன, 370 நாத்திட்டு இந்த மாதிரி நம்மள யூடி பண்ணிட்டாங்களே. அதுல நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இப்ப இவங்க கூட எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன சொன்னாங்க, ஃபருக் அப்துல்லா எங்களோட, ஃபருக் அப்துல்லா சரி அவர் மகன் ஓமர் அப்துல்லா, எங்களோட முதல் காரியம் முழு மாநில இத ஸ்டேட்டஸ் வாங்குறது. இப்ப கூட பாருங்க நீங்க சொன்ன மாதிரி பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் பார்லிமெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க, வெளியில சொல்லியிருக்காங்க, என்ன தேர்தல் முடிந்த பிறகு நிலைமை நார்மலான பிறகு இன்னும் ஒரு ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் வந்த பிறகு இது வந்துரும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைலா இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னாங்க செப்டம்பர் 30 தேர்தல் முடிச்சிருங்க. இன்னொரு பெட்டிஷன் போயிருக்கு என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் நீங்க டைரக்ட் பண்ணுங்க சென்டர் இந்த ஸ்டேட் வுட் ரெஸ்டோர் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஸ்டேட் வுட்டு ஒரு அக்செப்ட் அது பண்ணிடுவாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி போகுதுன்னு இருக்குது. இப்ப அவர் நான் என்ன சொல்றேன்னா ஷாம்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஓமர் அப்துல்லாக்கு இஸ் அ மேன் ஆஃப் தி மொமெண்ட், மேன் ஆஃப் தி மேட்ச் சொல்ல மாட்டேன், மேன் ஆஃப் தி மொமெண்ட். என்னன்னா இது பாருங்க, இது 2 விதமா மாத்த முடியும். இது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம். மக்கள் இவர் மேல இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்காங்க. அவர் ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் டைப், அதாவது ரொம்ப இதுவா பேசப்பட்டார், தீவிரவாதிகளுக்கா பேசப்பட்டார், பிடிபி மேபூபா முஃப்தி மாதிரி கிடையாது. எப்ப மேபூபாவோட முஃப்தியோட சொந்த தங்கைய கிட்னாப் பண்ணாங்க, பிபிசி கவர்மெண்ட்ல இதுவா இருந்தபோது, முஃப்தி முகமது சயீத் இருந்தபோது உள்துறை அமைச்சரா இருந்தபோது அவள் முதல் மகளை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க மேபூபாவோட அக்காவை. ஆனால்தான் பல மேபூபா குடும்பம் வந்து சென்னையிலேயே அவங்க வந்து தங்கினாங்க, இன்னும் கூட சென்னையில செட்டப் இருக்குது. சோ இதுல இதுல பார்க்கும்போது என்னன்னா, இது ஒரு சந்தர்ப்பம் இல்ல, இது ஒரு நெருக்கடி கொடுக்குமா மத்திய அரசுக்கு? இப்ப ஒரு நெருக்கடி இருக்குமா இப்ப? ஏன்னா இவங்க ஏற்கனவே மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, 370 சொல்லிட்டாங்க, மாநில அந்தஸ்தையும் சொல்லிட்டாங்க, கொடி வரைக்கும் பேசுறாங்க. சோ திரும்பியும் அந்த நிலை காண ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமா? இது ஒரு அழுத்தமாக மாறுமா மத்திய அரசுக்கு? இல்ல, அந்த அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அது வந்து அவங்க தேர் டிகிங் தேர் ஓன் கிரேவ், தக்குழி அவங்க பறிச்சுக்கிறாங்க. ஏன்னா அது திருப்பி வராதுங்க, 370 வராது. என்ன கேட்டீங்கன்னா உமர் அப்துல்லா அவர் பாருங்க, இப்ப இன்னைக்கு முதல் ரியாக்ஷன்லாம் என்ன, நான் மக்களுக்காக வேலை செய்வேன், மக்களோட வளர்ச்சிக்காக வேலை செய்வேன், அப்புறம் மாநில இதை திருப்பி பெறதுக்கு, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் டூயபிள், 370 டூயபிள் இல்லை.
ஒன்னு. ரெண்டாவது 370 ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ, அது இருக்கும் போதே அதோட பாதி டெலிவிஷன் ஆயிடுச்சு, சரி, அது சைக்காலஜிக்கலா இருந்தது. ஆனா இதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, மோதியோட அரசியல் சண்டையை நிறுத்திட்டு கூட வேலை செய்ய ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. எப்படி சென்னை மெட்ரோ ஃபேஸ் டப்பு டப்புன்னு கிளியர் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு நல்லா பண்ணிக்கலாம். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அப்படி போறதுதான் சரி அப்படின்னு சொல்றீங்க நினைக்கிறேன். இது இடையில ஆம் ஆத்மி டோடா சீட் வின் பண்ணிருக்காங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அங்க பாருங்க, அது வந்து அவர் எல்லா கட்சியிலும் இருந்தவர், அவருக்கு அது அவரோட தனிப்பட்ட வெற்றி, ஆம் ஆத்மி வெற்றின்னு சொல்ல முடியாது. பட் அது டிக்கெட்ல நின்னாரு, அதுதான் இருக்கு. ஏன்னா அங்க ஒரு பெரிய இது கிடையாது அவங்களுக்கு. ஆம் ஆத்மி ஏன்னா ஹரியானால பாருங்க, டெபாசிட் எவ்வளவு பேருக்கு இருக்கு தெரியல, 20-25 சீட் மேல நின்னாங்க. ராகுல் காந்தி சொல்லி பார்த்தாரு, கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு இவங்களுக்கும் கொடுங்கன்னு. பத்து அவர் பூபேந்திர கூட சொல்லிட்டாரு, ஆம் ஆத்மி பார்ட்டி 5 சீட்டு கூட லாய்க்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல, அவங்களுக்கு என்ன கொடுத்து என்ன பண்றது. சரி, இல்ல இப்ப அடுத்ததா வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன், அங்கேயும் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் காத்திருக்கு பிஜேபிக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அங்கேயும் காட்சிகள் அப்படிதான் இருக்கு. இப்ப இதே மாதிரி வர்க் பண்ணா அங்கேயும் வெற்றி அப்படிங்கறது ஒரு சாத்தியமாக்கும் முடியுமா பிஜேபினால? கட்டாயம். ஏன் கட்டாயம் சொல்றேன்னா, ஆல்ரெடி இது கரெக்ஷன் கோர்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. லோக்சபா தேர்தல் இருந்த இப்ப நிலைமை அங்க இல்ல, அங்க 6 கட்சிகள் போர்க்களத்தில் இருக்குது. பிஜேபி, 2 சிவசேனா, காங்கிரஸ், 2 சரத்பவார், அதாவது NCP. அதுல பாருங்க 288 சீட் இருக்குது, பெரிய அசம்பிளி அது. அந்த 288 சீட்டுக்கு 2000 ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த கட்சியில அந்த கட்சி போவாங்க, அந்த கட்சியில இந்த கட்சி வரும், அது ஒண்ணு. இரண்டாவது விஷயம் என்னன்னா சாம்பலா, இப்ப கடந்த கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அவங்களும் பல திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது பல விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் எங்க வருது பாத்தீங்கன்னா, இந்த சைடுல அதாவது உங்களுக்கு மகா விகாஸ் அகாடி முதல்ல கான்பிடன்ஸ் இருந்து பாருங்க, நம்ம லோக்சபால நிறைய சீட்டு ஜெயிச்சிட்டோம், அதனால இவங்க திரும்பி வரமாட்டாங்க. அதே ஹரியானா மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஓவர் கான்பிடன்ஸ்ல. என்னன்னா அவர் உதவ் தாகரே முதல்ல பிடிவாதமா இருக்காரு, இப்போ உள்ள இருக்காரு. என்னன்னா NSC-யை ப்ரொஜெக்ட் பண்ணு, என்ன தாத்திட்டு தானே இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, என்னையே திருப்பி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, நான் திருப்பி வர பாருங்க, எனக்கு தான் சிம்பத்தி இருக்குதுன்னு அவர் இது பண்றாரு. ஆனா அதை சரத்பவாரோ காங்கிரஸோ ஒத்துக்க தயாரா இல்லை. அவங்க சொன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி பிளான் இருக்குதுங்க. காங்கிரஸுக்கு வந்து நம்ம 100 ஏன்னா அதிகமான சீட்டு காங்கிரஸ் தான் போட்டிடும். அப்ப அதிகமான சீட்டை போட்டிட்டு அதிகமான சீட்ல நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா நம்ம எதுக்கு சீஃப் மினிஸ்டர்ஷிப் உத்தவ் தாக்கரே கொடுக்குது? ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. இந்த பக்கம் என்னன்னா எவ்வளவு இடங்கள்ல போட்டிடுறதுதான் மேட்டர். ஏக்நாத் ஷிண்டே சிஎம்மா இருக்காரு, பிஜேபி அதிகமான சீட்ல போட்டியிட போகுது, அது 100-104, அது ஒரு ஃபிகர். அவங்க ஒரு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ஒரு ப்ரிலிமினரி அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. பிஜேபி ஒரு 40 தொகுதியில் போட்டியிடுங்க, இவங்க ஒரு 80-90 தொகுதியில் போட்டியிடுவாங்க. சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேயோட 40-50 இவங்க கொடுப்பாங்க அஜித் பவாருக்கு. இது அமித்ஷா இவர் 3 முறை மகாராஷ்டிரா வந்து பேசிட்டு போயிருக்காரு. இந்த சைடு எப்படியா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீக்கிரம் பண்ணணும். இப்ப ஹரியானால நடந்த தேர்தலோட இம்பாக்ட் இருக்கு பாருங்க. மகாராஷ்டிரால நம்ம மகா யுத்தி இருக்கு பாருங்க, மகா விகாஸ் அகாதிக்கு எதிர்த்து மகா யுத்தியில அவங்க மூட கொஞ்சம் இது பண்ணும் பேப்பர் பண்ணிருச்சு. சரி, இப்ப இந்த முடிவை வந்து நீங்க ஒரே பஞ்ச் லைனா சொல்லணும் அப்படின்னா எப்படி பாக்குறீங்க? இந்த ரெண்டு தேர்தல் முடிவுகளையும் ஒரே ஒரே லைன்ல ஒரே டேக் லைன் கொடுக்கணும் அப்படின்னா இதை எப்படி பாக்குறீங்க? மோடியோட இதுன்னு முடியவில்லை. அதாவது மோடி முடிஞ்சிருச்சு, பிஜேபி முடிஞ்சிருச்சு, ஆட்சி இனிமே கிடையாது, இல்ல கவர்மெண்ட் கவுந்தரும், இதெல்லாம் அந்த அந்த பிரச்சாரம் இனிமே நின்று போயிடும். இது பூஸ்ட் ஃபார் பிரைம் மினிஸ்டர் மோடி, ஒரு பூஸ்ட் ஃபார் இது பிஜேபி. அதாவது அடுத்து பாருங்க, இது இருக்கு, அடுத்த வருடம் இன்னும் 2 தேர்தல் வருது, டெல்லி, ஜார்க்கண்ட், பீகார். உடனே மகாராஷ்டிரா இந்த வருடம் இப்ப ஆச்சு, 2-3 தேர்தல் அறிவிப்பு வந்துடும். அதுக்கு 25 2-3 வருது. ஒன் திங் என்னன்னா, அரசியல் ஒரு பெரிய பாடம் என்னன்னா, யூ கேனாட் ரைட் ஆஃப் எனிபடி. இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு 52-99 ஆச்சுன்னு நான் ரொம்ப குதிக்கக்கூடாது.
ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் ஒரு டெஸ்ட், நத்திங் இஸ் ஃபைனல். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நன்றி சார், இன்னும் இன்னும் நிறைய பேசலாம், இப்போதைக்கு வந்து நன்றி சார். நன்றி.